இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். கோபால்ஜியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப பாக்கியம் சொல்லலாம். ஒரு நாலு முறை எங்கள் வீட்டில் வந்து இருந்தாங்க. அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்போ அப்போ கிடைச்ச அனுபவங்கள் நல்ல பெருசாக இருந்தது. நிறைய பேர் அவங்கள பார்க்க வர்றப்போ எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி அவர் அனுப்பி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு டைம் கிடைக்கும் நம்ம வீட்டில் தங்குறப்போ. ரொம்ப நம்மக்கிட்ட பேசுகிறப்ப நமக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளில் என்ன சொல்லணும், ஒரு காரியகர்த்தாவை வந்து எப்படி அடுத்த படிக்கு கொண்டு போகணும் அப்படின்ற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனசில் ஆழ பதிகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் பேரம் பேத்தி என்னுடைய பேரம் பேத்தோடு அவர் விளையாடுறப்ப அந்த குழந்தைகளுக்கு அவர் சொன்ன சின்ன சின்ன கதைகள் அவங்களுக்கு சமமாக இவர் பார்த்திங்கன்னா ஒரு 6 வயசு 7 வயசு பாலகனாக மாறிடுவர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 10 நிமிஷம் முன்னால் நம்மக்கிட்ட பேசுகிறப்ப பாரத தேசத்தை பற்றி யோசிக்கணும், இந்து தர்மத்தை பற்றி எப்படி யோசிக்கணும், ஒரு காரியகர்த்தா எப்படி இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு வந்து குழந்தையாக மாறி போயிடுவார். நாங்கள் கொஞ்சம் தூரமாக நின்று அதை ரசிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நல்லா கிடச்சது. அந்த 4 முறையும் ஒவ்வொரு அனுபவம் மாறி இருந்தது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகள் ஒரு முறை வந்து இன்னொரு முறை வர்றப்போ அடுத்த படிக்கு நம்மளை நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஆச்சரியமான சிந்தனைகள். இன்னொன்று பார்த்த ஒரு பெரிய அதிசயம், அவருடைய முழு ஈடுபாடான அந்த காலை பூஜை எவ்வளோ ஸ்ரத்தையாக ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் வந்து அந்த காயத்ரி ஜபத்தோட அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனம் கொண்டு அவர் செய்கிறத பார்க்குறப்ப அந்த நித்திய கர்மா வந்து ஒரு ஹிந்து தர்மத்தில் நம்ம ஹிந்து குடும்பங்களில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உணர்த்தினது. அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் ஆகட்டும், சின்ன ஒரு கல்கண்டு ஒரு இதை வச்சு நைவேத்தியம் பண்ணுவார், உடனே சுற்றி நாங்கள்லாம் இருந்தோடனே எல்லாருக்கும் எங்கள் கையில் கொடுப்பார். அவருடைய இந்த மந்திர ஜபம், அவர் அந்த தியானம் பண்ணுற அந்த நேரம், அந்த ஸ்ரத்தை எல்லாம் பார்க்குறப்ப வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் இது வந்தாலே நம்ம தர்மம் தானாக வந்து நின்றுடும் வளர்ந்துடும்ன்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வர தோணும். நமக்கு அதை பார்க்குறப்ப எங்கே போனாலும் கூட எடுத்துகிட்டு வருவார், எங்கே போனாலும் அது கரெக்டாக அவருடைய நித்திய கர்மா நடந்தது. சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டுருக்கிறப்போ சொல்லுவையோ நேரம் இல்லை, அது பண்ணோம் இதோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கின ஒருத்தருக்கு நித்திய கர்மா அவ்வளோ சிரத்தியாக பண்ண நேரம் இருந்தது. அப்போ முயற்சி பண்ணால் நமக்கும் முடியுன்ற அவங்கெல்லாம் வாழ்ந்து உணர்த்தி காட்டிட்டு போயிருக்காங்க. போயிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தை தான் சரியாக இருக்கும். ஏன்னா எப்போ நம்பவும் அதை நினச்சிக்கிறோம், அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து எப்படி அவர் வந்து இல்லைன்னு நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியும், அது மிகப்பெரிய தவறாகும். அதனால் வந்து இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கார், நமக்கு வழிகாட்டுட்டு இருக்காருன்னு சொல்லணும். அவரை இப்போ எப்போவுமே பின்பற்றுவோம். அந்த சூரியன் எப்போவுமே நம்ம விட்டு மறையாது, நம்ம கூடவே இருக்கும், நமக்கு வழிகாட்டுகிட்டே இருக்கும்னு எனக்கு தோணிட்டுருக்கு.